ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா குபேரர் பாட் வந்து நான் ஆல்ரெடி சேல் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் குபேரர் காயினை வந்து இன்றைக்கி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பாட் கூட எனக்கு வந்து காயினும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னால் வந்து லாக்டவுன் அப்படின்றதுனால என்னால் வந்து பார்த்திங்கன்னா பாட் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, காயின் வந்து என்னால் கொடுக்க முடியல. பிகாஸ் காயின் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கல. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பாட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ ஈஸியாக வந்து வாங்கலை அப்படின்னு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்னோடய லாஸ்ட் வ்ளாக்லாம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பாட் வந்து உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஷிப்பிங் சார்ஜஸ் என்ன வரும் அப்படின்னு நான் மெசேஜ் பண்ணேன். ஐ மீன் வாட்ஸ்அப்பில் கேட்குறவங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது கூட வந்து நம்ம வந்து காயினும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காயினும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். இதோட ப்ரைஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து நான் வந்து கொடுக்கறது இருக்கிறதுலேயே ரீசனபிளான ப்ரைஸில் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதை வந்து நான் ஷேர் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் மார்க்கெட் ப்ரைஸை விட நம்ம வந்து கம்மியாக ரேட்டுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம பாட் அண்ட் அலாங் வித் காயின் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருப்பேன். பாட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாதம் வச்ச மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராஸ் அந்த கலரில் டிசைன் பண்ணியிருப்பாங்க, கீழேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். இதான் வந்து குபேரர் பாட்டுன்னு சொல்லுவாங்க. கிளாஸ் இது வந்து கிளாஸ் இது. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டு ஒன்று வரும், அதாவது மயில் தோகை இருக்கிற மாதிரியான ஒரு லிட்டு வரும், டிசைன்லாம் இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே எந்த டேமேஜுமே இருக்காது. பிகாஸ் நான் வந்து பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு எந்த டேமேஜுமே இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது காயின். ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து பாட் வந்து காட்டியிருப்பேன் ஒரு வீடியோவில் தெளிவாக. அந்த வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாட் இந்த ரேஞ்சுக்கு வந்து இப்போது கிடைக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ப்ரைஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம காயின் பார்த்துடலாம். காயின் வந்து இப்படி தான் வந்து இருக்கும், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து கிடைக்கும். இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ காயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். நமக்கு வந்து கஜலக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லக்ஷ்மி குபேரர் இருப்பார். இது லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு ரொம்பவே உகந்தது. இது இந்த பக்கம் லக்ஷ்மி குபேரர் இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி இருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து வச்சுக்கிறது வந்து அவ்வளோ நல்லது. இது அதை ப்ராஸ்பரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம வெல்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், நமக்கு வந்து பண கஷ்டம் இருக்குது அப்படின்னா அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம வந்து குபேரர் பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி காயின் யூஸ் பண்ணி இந்த பாட்டில் போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் இந்த காயின் இந்த பாட்டில் வந்து போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 108 இருக்குது. இதில் உங்களுக்கு எவ்வளோ வேணும், லைக் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 54 கூட வாங்குவாங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா 9-11 அந்த மாதிரி கூட வாங்குவாங்க, அந்த சீரீஸில் கூட வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து நம்ம போடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி காயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் போடணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி கும்பிடும்போது இந்த மாதிரி 1-1 வந்து ஒரு ஒரு மந்திரம் சொல்லிவிட்டு 1-1 நீங்கள் வந்து இந்த பாட்டில் போட்டிங்க அப்படின்னா அதோட பலன் வந்து ரொம்ப அதிகம். அப்படி போடும்போது நல்ல வந்து சவுண்டு வரும். இது வந்து கண்ணாடி பாட்டில் அப்படின்றதுனால சவுண்டு வந்து அதிகமாக வரும். பேசிக்காக குபேரருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சவுண்டு வந்து அதிகமாக வந்து வர வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆவாருன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி 1-1 நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு. இதை நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குலுக்கி காட்டுறேன், சவுண்ட் எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பூஜை பண்ணும்போது இந்த பாட்டில் வந்து இந்த காயின் போட்டுட்டு நம்ம ஒரு ஒரு மந்திரம் சொல்லி போட்டுருவோம் இல்லையா, போட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குலுக்கணும். இந்த மாதிரி குலுக்க குலுக்க தான் வந்து பார்த்திங்கன்னா குபேரர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து ஐதீகம்.
ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவரில் வந்து நான் வந்து 108 காயின் இருக்குது. ஸோ 108 காயின் வந்து உங்களுக்கு இந்த கவரில் வரும். அப்புறம் இந்த பாட் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து தனியாக பேக் பண்ணுவேன். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பேக் பண்ணி தான் வந்து நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நான் எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து எப்படி பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு திங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது மற்ற ஸ்டேட்டுக்கும் வந்து நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மற்ற ஸ்டேட்னால் வந்து பார்த்திங்கன்னா லைக் மதுரை, திருச்சி, கன்னியாகுமரி, இன்னும் நிறைய ஊர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஊரில் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் எந்த ஒரு பயமும் வேண்டாம், உடையுது அப்படின்ற பயம் வேண்டாம். கொரியர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா மட்டும்தான் வந்து உடையும். அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா தான் உடையும். இன்கேஸ் இந்த பாட் வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இமீடியட்டாக வீடியோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொரியர் கவர்லேயே உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இன்கேஸ் நீங்கள் வெளியெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உடஞ்சிருச்சு அப்படின்னா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரியான செனாரியஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருந்துச்சு. ஒருத்தவங்க மட்டும்தான் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க உடஞ்சிருச்சுன்னு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு எந்த ஃபால்ட்டும் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸ்க்கு அப்புறமா உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வேணும், உடஞ்சிருச்சு அப்படின்னா கொரியர் கவரில் இருக்கும் போதே உடஞ்சிருந்து ஃபோட்டோ எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லை வீடியோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் வந்து இதை ஏன் கிளியராக சொல்லிடுறேன் அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு உடஞ்சிருச்சுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நோ வேல்யூ இல்லையா. ஸோ எந்த அளவுக்கு நான் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் வந்து ப்ராடக்ட் சேல் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு நீங்களும் வந்து ரீசனபிளாக வந்து ஜென்யூனாக வந்து ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கான ஃபீட்பேக்ஸ் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் வந்து டைரெக்டாக வந்து சொல்கிறேன், பிகாஸ் இதில் வந்து கிளாஸில் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் நான் மட்டும்தான் கொடுக்குறேன். பிகாஸ் எல்லாருமே எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும். இதில் நம்ம ரீஃபண்ட் போகும்போது ஸோ அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து நோ வேல்யூ இல்லையா, அதனால தான் நான் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப கிளம்ஸி ஆக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்வெஷ்சன்ஸ் யாருமே கேட்காமல் டேரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ரொம்ப நீட்டாக வந்து இந்த சேல் வந்து கொண்டு போகிறீங்க. அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ். பிகாஸ் கமெண்ட்ஸ்லேயே வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டேரெக்டாக நீங்கள் எனக்கு காண்டாக்ட் நம்பர் நான் கொடுத்துருக்கனால வாட்ஸ்அப் வந்து நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக க்வெஷ்சன் பண்ணுறதால என்னால் அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண எல்லா கஸ்டமருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் வந்து ரீச் பண்ணலாம். வாட்ஸ்அப் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்னிங் 7 to 8 வந்து 8:00 வரைக்கும் நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இந்த டைமிங்க்குள்ளே வந்து நீங்கள் எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் பற்றின குரீஸ் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை எல்லாரும் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களை வந்து நான் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.